நோயில்லா தலைமுறைக்காக நான் உங்களோட சித்த மருத்துவர் லோகநாதன் சந்தோஷ்குமார். சிஎஸ்கே ஸ்கின் ஹெல்த் ஃபவுண்டேஷன் தோலின் ஆரோக்கியம் தொடங்கும் இடம். குழந்தைகளுக்கு வரக்கூடிய டயப்பர் டெர்மடைட்டிஸ் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக இந்த டயப்பர் டெர்மடைட்டிஸ் ஆனது குழந்தை பருவத்தில் மிகவும் அதிகமாக காணப்படுகின்ற ஒரு தோல் தொற்று நிலையாகும். இது தொற்று நிலைகள் அப்படின்னா இதில் செகண்டரி இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய பாக்டீரியா அல்லது ஃபங்கஸ் அந்த இடத்துல பாதிக்கும் பொழுது மட்டும்தான் இது வந்து தொற்றும் நிலைகளை அடையும். மற்றபடி இது அதிகப்படியாக தொற்றும் தோல் நோயாக கிடையாது. பொதுவாக இதில் என்ன மாதிரியான நிலைகள் எல்லாம் உண்டாகும் அப்படின்னா, நமக்கு ஒரு டயப்பர் யூஸ் பண்ணும்போது அந்த டயப்பரில் இருக்கக்கூடிய ஒரு சில காரணிகள் வந்து இந்த குழந்தையோட தோலோட காண்டாக்டில் இருக்கிறப்ப அந்த அலர்ஜினால் குழந்தைகளுக்கு பெரினியல் ஏரியான்னு சொல்லக்கூடிய பிறப்புறுப்பு பகுதி, பிட்டம்னு சொல்லக்கூடிய பட்டக்ஸ் ஏரியா, இடுப்பை சுற்றி அந்த டயப்பர் நமக்கு போடும் பொழுது எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த பாதிப்புகள் உண்டாகும். ஆரம்ப நிலையில் இந்த டயப்பர் ரேஷஸ் ஆனது எரித்திமோட்டாஸ், ஸ்கேலி ஸ்கின், பேப்பில்ஸ், பஸ்டியூல்ஸ் அல்லது ஒரு சில நிலைகளில் பிளிஸ்டர்ஸ் இந்த மாதிரியான நிலைகள் தான் இருக்கும். அதாவது ஆரம்பத்தில் சிவந்த தடிப்புகள், அதில் சிறிய குறுக்கள் மற்றும் அடுத்த நிலையாக அதில் சீல் கோர்த்த நிலைகள், அரிதாக ஸ்க்ராட்ச் பண்ணுறதுனால நமக்கு வந்து அரிப்பு ஏற்பட்டு அது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறதுனால அந்த இடத்துல சிறிய வெடிப்புகள் போன்ற நிலைகள் உண்டாகும். பெற்றோர்கள் தான் இதை வந்து நம்ம கண்காணித்து அதிலிருந்து குழந்தைகளுக்கு மேனியை காக்க வேண்டும். இந்த டயப்பர் டெர்மடைட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுடைய டயப்பர் யூஸ் பண்ணுறதை வந்து அவர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம மாற்றலாம். அவங்க எந்த நேரத்தில் வந்து சிறுநீர் மலம் கழித்தாலும் அதை வந்து தோலோடு அதிக நேரம் கான்டாக்ட் இல்லாமல் உடனே அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி விதமான சுடுதண்ணீரில் வந்து அந்த இடத்த வந்து தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிட்டு தான் மறுபடியும் டயப்பர் யூஸ் பண்ணணும். ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு டயப்பர் யூஸ் பண்ணி ஒரு அலர்ஜி மாதிரியான ஒரு நிலைகள் தோலில் ஏற்பட்டது அப்படின்னா கிளாத் டயப்பர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்டரில் துவைச்சி எடுத்து வெயிலில் காயப்போட்டு சலவை செய்து பயன்படுத்தலாம். இதன் மூலமாக இருக்கிறதுனால எல்லாம் இந்த டயப்பர் டெர்மடைட்டிஸ் வராமல் தடுக்கலாம். செகண்டரி இன்ஃபெக்ஷனை சொல்லக்கூடிய பாக்டீரியா அல்லது ஃபங்கஸ் வந்து இந்த இடத்துல தொற்றும் பொழுது தான் நமக்கு பஸ்டியூல்ஸ் வைக்கக்கூடிய சீல் வைக்கக்கூடிய ஒரு நிலையோ, பிளிஷர்னு சொல்லக்கூடிய வெடிப்பு உண்டாகக்கூடிய நிலையோ, உடை இடுக்குகளில் தோல் உரிதல் போன்ற நிலையோ ஏற்படும். இந்த செகண்டரி இன்ஃபெக்ஷன்ன்றது வந்து நம்ம இந்த ஆரம்ப நிலையை பொருட்படுத்தாமல் விடும் பொழுது தான் இந்த நிலையை அடையும். ஆரம்ப நிலையிலே நம்ம வந்து இதை கண்காணிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே எந்த ஒரு மெடிக்கேஷன் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய இந்த சுத்தமான முறைகள் பின்பற்றுவதன் மூலமாகவே இதிலிருந்து முற்றிலும் வெளிவரலாம். இந்த டயப்பர் டெர்மடைட்டிஸை பொறுத்தவரையும் நமக்கு செபோரிக் டெர்மடைட்டிஸ்னு சொல்லக்கூடிய கண்டிஷன், அட்டோபிக் டெர்மடைட்டிஸ், காண்டட் டெர்மடைட்டிஸ் இது எல்லாமே இந்த டயப்பர் டெர்மடைட்டிஸோட டிஃபரன்ஷியல் டயக்னோஸ் பண்ணி அதிலிருந்து வேறுபடுத்தி தான் நம்ம இதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும். ஆய்வுக்கூட பரிசோதனையும் தேவை கிடையாது. நம்ம பெற்றோர்களிடம் சரியான முறையில் அந்த கிளினிக்கல் ஹிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய ஹிஸ்ட்ரி டேக்கிங்கில் வந்து நமக்கு இதன் மூலயமாவே இந்த டயப்பர் டெர்மடைட்டிஸை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில அரிதான நிலைகளில் பூஞ்சைகளோ பாக்டீரியாக்களோ அந்த இடத்தில் தொற்றுகளை உண்டாக்கும் பொழுது நமக்கு வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் மூலமாகவோ இல்லை ஸ்கின் கல்ச்சர் மூலமாகவோ நம்ம வந்து அதை என்ன வகையான தொற்றுன்றதை உறுதிப்படுத்தலாம். ஆரம்ப நிலையிலே பெட்ரோலியம் ஜெல்லி, ஹாட் வாட்டரில் நம்ம தொடச்சி எடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணாவே இதிலிருந்து முற்றிலும் வெளிவரலாம். மேலும் அடுத்தடுத்து தோல் நோய்கள் பற்றி பார்ப்போம். சிஎஸ்கே ஸ்கின் ஹெல்த் ஃபவுண்டேஷனுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.